தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் முற்றுக்கடாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். ஸ்ராத்தம் வெறும் கரும காண்டமா அல்லது தர்ம விஞ்ஞானமா, அதனுடைய அந்த தொடர்ல வந்து 13வது பகுதி. இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க பல கேள்விகளுக்கான விடைகளை வந்து நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுல வந்து முக்கியமா இப்ப இந்து தர்மத்துலதான் வந்து பித்ருக்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஒரு கேள்வி எழுகிறது சகஜமாக, மற்ற மதத்தினர் அந்த சம்பிரதாயங்கள்ல அவர்களுடைய பித்ருக்களுக்காக அவர்கள் ஏதாவது செய்கிறார்களா அப்படின்னு அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு இந்த ஒரு சத்சங்கத்தின் மூலமாக. அவர்களுக்கும் அந்த முன்னோர்களால கஷ்டம் ஏற்படுகிறதா, இது போன்ற பல விஷயங்களை வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி வந்து மக்கள் மனங்கள்ல வந்து ஒரு கேள்வி சகஜமாக எழுகிறது, அதாவது இந்து தர்மத்துல வந்து முன்னோர்களால் ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்காக இந்த சிராத விதிகள் கர்மாக்கள் ஆகியவை விதிக்கப்பட்டுள்ளன, இது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா இப்ப மற்ற மதத்துல பார்த்தோம்னா இது போன்ற ஒரு சாஸ்திரப்படியான விதிகளோ இல்ல வழிமுறைகளோ இல்லை. அப்போ அவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள்னால அவர்களுக்கு வந்து கஷ்டம் ஏற்படுமா, அவர்கள் அதை வந்து எப்படி சமாளிக்கிறார்கள், அந்த மதத்துல வந்து அதற்கான என்ன விஷயம் கூறப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு கேள்வி சகஜமாக எழுகிறது. இதுல வந்து இந்து தர்மம் தான் உலகத்திற்கே வந்து குல குருவாக ஆன்மீக குருவாக விளங்குகிறது, விஸ்வ குருவாக. இந்து தர்மத்தினுடைய சித்தாந்தங்கள் பார்த்தோம்னா நிரந்தரமானவை, காலத்தால் மாறுபடாதவை, அதோட உலகளாவிய சித்தாந்தம். அது வந்து ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் இல்ல, இல்ல ஒரு மதத்தினருக்கு மட்டும் இல்ல, ஒரு சம்பிரதாயத்தினருக்கு மட்டும் இல்ல, உலகளாவிய சித்தாந்தமாக யார் வேண்டுமானாலும் அதை பின்பற்றக்கூடிய ஒன்றாக ஆன்மீக அடிப்படை பூர்வமாக அது வந்து விளங்குகிறது. அதுல முக்கியமா நம்முடைய இந்து தர்ம சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே என்ன, உலக நலன், உலக அமைதி. நம்முடைய அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா சர்வேபி சுகினோ சந்து சர்வே சந்து நிராமய, எல்லோரும் இன்புற்றிருப்பதே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே, வசுதெய்வ குடும்பகம், இது போன்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை, உலக நலனை, உலகத்தையே ஒரு குடும்பமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை வந்து கற்றுத்தருகிறது அந்த நம்முடைய சனாதன இந்து தர்மம். இப்போ இந்து சமூக அது வந்து இந்து சமூகத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர்களுடைய நலனுக்காக மட்டுமே வந்து பாடுபடுவது இல்லை, அதுதான் அதனுடைய சிறப்பு அம்சம். அப்படி பார்த்தோம்னா இப்ப வந்து ஒருத்தர் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், எந்த மதம் எந்த சம்பிரதாயத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் எப்பொழுது தர்ம சாஸ்திரப்படி நடக்கிறாரோ அவருக்கு வந்து அந்த பலாபலன் நிச்சயமாக அந்த நன்மைகள் அவருக்கு ஏற்படுகின்றன. அதுவே எந்த மதத்தை சேர்ந்தாலும் அவர் வந்து அந்த தர்ம வழி இந்த தர்ம சாஸ்திரப்படியான விதிகளின்படியாக நடக்கவில்லை என்றால் அவருக்கு வந்து தீங்கே ஏற்படுகிறது. இது எப்படின்னா அந்த இப்ப ஒரு வியாதிக்காக நம்ம மருந்து உட்கொள்கிறோம் அப்படின்னு வைத்துக் கொள்வோம். அதுல வந்து இந்த மதம் இந்த சம்பிரதாயம் இந்த பிரிவு அவர்களுக்கு இந்த மாதிரி மருந்து அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லை இல்லையா, அது எல்லோருக்குமே வந்து ஒரே மாதிரியாக அந்த மருந்து செயல்படுகிறது. அதே போலதான் உலகளாவிய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இந்து தர்ம சாஸ்திரமும் அது போன்ற எந்த ஒரு வேதம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வந்து நன்மையை தருகிறது. இன்றைக்கு நிலவில பார்த்தோம்னா அயல் நாட்டில வந்து பெரும்பாலும் வந்து அவர்கள் வந்து மனநோயால் பீடிக்கப்பட்டுள்ளனர். அங்க வந்து மற்ற சுக சௌரியங்கள் விஞ்ஞான நவீன முன்னேற்றம் எல்லாமே இருக்கு, ஆனா மன அமைதி இல்லை. இதுல வந்து ஒரு கணக்கெடுப்பு பிரகாரம் பார்த்தோம்னா அமெரிக்காவில மட்டும் 5 நபர்களுக்கு ஒரு நபர் வந்து மனநோயாளியாக இருக்கிறார். இது வந்து நம்ம ஒப்பிடலாம், அதாவது நம்ம வளர்ந்து வரக்கூடிய ஒரு தேசமான பாரத தேசத்தோடு ஒப்பிடும் பொழுது முன்னேறிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவில் இது போன்ற ஒரு நிலை அப்படின்னும் பொழுது அப்ப அந்த இது அந்த பாரத தேசத்துல அப்படி என்ன இருக்கு
அது வந்து அந்த மன அளவுல அந்த ஒரு மனோபலத்தை வந்து மக்களுக்கு எந்த விதத்துல தருகிறது இதை பற்றி நம்ம வந்து சிந்தனை செய்வது மிகவும் அத்தியாவசியம் ஆகிறது இதுல ஒரு விஷயம் வந்து நமக்கு கவனத்தில் வருகிறது என்ன அப்படினா உலக சுகத்தை காட்டிலும் அந்த உலக சுகங்களை அனுபவிப்பதை காட்டிலும் மன அளவிலான ஒரு அமைதி ஆனந்தம் சாந்தி அது வந்து மிகவும் அதிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது தெரிகிறது அந்த இந்த காரணத்தினால அதாவது வெறும் உலக சுகங்களுக்கு வந்து நிவாரணம் எடுக்கும் பொழுது நம்ம மன அமைதி மனசாந்தி வந்து ஏற்படுவதில்லை அதற்கான தனி உபாயங்கள் அதற்குரிய நிவாரணங்களை செய்யும் பொழுதுதான் அந்த மனசாந்தி ஒருவருக்கு ஏற்படுகிறது அதனாலதான் இந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு வந்து நம்முடைய கயா கஷேத்திரத்துல பார்த்தோம்னா பல அயல் நாட்டினர் அந்த சார்ந்த கர்மாக்களை வந்து செய்து அதன் மூலமாக அவர்களுடைய முன்னோர்களுக்கு வந்து சத்கதி கிடைக்க வேண்டும் நல்ல கதி கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக அவர்களால் ஏற்படும் கஷ்டங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து நம் தேசத்தை கயாவை நோக்கி படையெடுக்கின்றனர் இங்கு வந்து அந்த சார்ந்த விதிகளை முழு நம்பிக்கை பூர்வமாக அவர்கள் வந்து செய்து வருவதை நம்மால் வந்து வருடாவிடம் காண முடிகிறது ஏன் அப்படி அயல்நாட்டவர் இங்கு வர வேண்டிய அவசியம் என்ன அதற்கு என்ன அவசியம்னா அவர்களால் வந்து இந்த நவீன விஞ்ஞானத்தினாலேயோ எந்த ஒரு உலக முன்னேற்றத்தினாலேயோ அவர்களுக்கு தேவையான ஒரு மன அளவிலான நிவாரணம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை அதனால அந்த ஒரு மன அமைதியை மனசாந்தியை தேடி நம் தேசத்தை நோக்கி அவர்கள் வந்து வருகின்றனர் இதுல வந்து ஒரு பிரபலமான ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த செய்தி பலருக்கு தெரிந்திருக்கலாம் அதாவது ஹாலிவுட் நடிகர் ஹாலிவுட்னுடைய பிரபல நடிகர் சில்வெஸ்டர் ஸ்டாலோன் அப்படின்றவர் வந்து நம்முடைய பாரத தேசத்திற்கு வந்து அந்த எழு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவற்றை வந்து அவருடைய இறந்து போன மகனுக்காக செய்தார் அப்படின்றது வந்து அந்த செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஏன் அப்படி செய்தார் அப்படின்னா அவருக்கு என்ன தோன்றியது அந்த இறந்து போன அவருடைய மகனுடைய ஆத்மா அதாவது இறந்து போன அந்த மகன் வந்து அவருடைய கனவுல அடிக்கடி வருவதை அவரால் வந்து உணர முடிந்தது அப்போ அந்த இறந்து போன மகன் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையவில்லை ரொம்ப பரிதவிக்கிறது அப்படின்றத அவரால் உணர முடிந்தது அப்ப அதற்குரிய ஒரு நிவாரணத்தை தேடி அந்த இறந்த மகனுடைய அமைதிக்காக என்ன செய்தார் அவர் அவருடைய முழு குடும்பத்தையும் பாரதத்திற்கு அனுப்பி ஹரித்வாரில் பிண்டதானம் சார்தம் ஆகிய கர்மாக்களை செய்தார் இந்த விதி சம்பந்தமாக எந்த ஹிந்துவாது சொன்னாரா அதாவது நீங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இதை செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல ஏன்னா நம்முடைய அந்த தர்மம் என்பது உலகளாவிய தர்மம் எல்லோருக்கும் சொந்தமானது அது வந்து எல்லோரும் செய்து அதை வந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக அது வந்து விதிக்கப்பட்டுள்ளது அதனால எந்த மதத்தை எந்த சம்பிரதாயத்தை எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்ற பேச்சே இல்லை அதோட பணம் தேவை அப்படின்ற பேச்சும் அதற்கும் இடமே இல்லை ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு வழிவகையை நம்முடைய ஹிந்து தர்ம சாஸ்திரம் கொடுத்துள்ளது யார்கிட்ட அந்த மாதிரி பணம் இல்லையோ செல்வம் இல்லையோ அந்த மாதிரி ஒரு சார்ந்த கர்மாக்கள் அவர்களால வந்து செய்ய முடியவில்லையோ தான தர்மம் செய்ய முடியவில்லையோ அவர்கள் வந்து வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு அந்த ஸ்ரீ குருதேவ தத்த அப்படின்ற ஒரு நாம ஜபத்தை பண்ணும் பொழுதும் அவர்களுக்கு அதே பலன் கிடைக்கிறது அந்த முன்னோர்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து தீர்வு அவர்களுக்கு கிடைக்கிறது அதோடு அந்த முன்னோர்களுக்கும் ஒரு மேலே செல்லக்கூடிய கதி வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது இப்ப இன்னொரு கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்காரு அதாவது எப்படி ஹாலிவுட் நடிகர் வந்து சில்வெஸ்டர் ஸ்டாலோன் பாரதத்துக்கு வந்து பிண்டதானம் செய்தாரோ அதே போல ரஷ்யாவினுடைய முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் அவரு வந்து இங்க வந்ததாக ஒரு செய்தி உள்ளது அதை பற்றி கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம அவசியம் அதாவது அந்த மாதிரி ஹிந்து தர்மத்தோடு சிறிதளவும் சம்பந்தமே இல்லாத பல அயல்நாட்டு முக்கிய பிரபலங்கள் கூட அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து இங்கு வரும் பொழுது நாம இங்கே இருந்து கொண்டு அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளாமல் அதை செய்வதில்லை என்பது ஒரு புறம் அதை வந்து குறை கூறக்கூடிய பல பேர் வந்து இங்கேயே உள்ளார்கள் அதனால இந்த விஷயங்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மார்ச் 2010 அதில் வந்து ரஷ்யாவுடைய முன்னாள் ஜனாதிபதி போரிஸ் எல்சின் என்பவர் அவருக்கு வந்து நேர் விரோதியாக இருக்கக்கூடிய ரஷ்ய தலைவர் ஷாஜி உமாலதோவா அப்படிங்கிறவர்
அவர் வந்து எல்சினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக பாரதத்துக்கு வந்து அந்த யஜ்ய கர்மாக்களை அந்த சிரார்த்த விதிகளை அவர் வந்து செய்துள்ளார். இதனுடைய அந்த சம்பவம் பற்றிய விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த உமாலதோவா அப்படின்றவர் வந்து ரஷ்யாவுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதோட பார்ட்டி ஆஃப் பீஸ் அண்ட் யூனிட்டி அப்படின்ற அந்த ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் விளங்கியவர், ஸ்தாபக தலைவராக இருந்தவர். அவர் வந்து அடிப்படையாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அந்த நம்புபவர், அந்த கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்தவர். அவர் வந்து கோபர்ச்சேவ் மற்றும் எல்சின் அவர்கள் இருவருக்கும் ஒரு நேர் விரோதி, அரசியல் விரோதியாக இருந்தவர். ஏன்னா அந்த சமயத்துல அந்த சோவியத் யூனியன் பிளவுபட்ட போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் இவர், அந்த உமாலதோவா அப்படிங்கிறவர். அதனால சோவியத் பிளவு சம்பந்தமாக இவர்களுக்குள்ளே சூடான விவாதமும் ஏற்பட்டது. அப்ப அவர் வந்து அவருடைய விரோதியான ஒரு எல்சின்காக இங்க வந்து ஏன் பிண்டதாரம் செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அதாவது எல்சின் வந்து என்னுடைய கனவில் அடிக்கடி வந்தார், அதோட அவர் வந்ததோடு கூட பல அரசியல் விஷயங்களை அந்த சமயத்தில் அவர் வந்து கூறினார். அவருடைய அந்த அரசியல் சித்தாந்தங்கள் தவறு என்பதை வந்து அதற்காக வருத்தப்பட்டார், அதற்காக வந்து அவர் வந்து துக்கம் அடைந்தார். அதனால அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் பரிதவிக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது அப்படின்னு அந்த உமாலதோவா அப்படின்ற அந்த கம்யூனிஸ்ட் தலைவர், ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர் கூறினார். அதனால அவர் என்ன செய்தார்? அவர் வந்து தன்னுடைய இந்த கனவை வந்து ஹரித்வாரில் உள்ள தேவ சம்ஸ்கிருதி வித்யாலயம் அதனுடைய அயல்நாட்டு பகுதி தலைவரான திரு டாக்டர் ஞானேஸ்வர் மிஸ்ரா அவரிடம் வந்து இதை பற்றி தன்னுடைய கனவை பற்றி அவர் வந்து தெரிவித்தார். அதோட எல்சினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அதற்கு வந்து நான் என்ன செய்ய வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அதை செய்ய விரும்புவதாகவும் அவர் வந்து கூறினார். அப்ப வந்து டாக்டர் ஞானேஸ்வர மிஸ்ரா என்ன சொன்னார்னா, உமாலதோவா போன்ற அயல்நாட்டவர் அவர் வந்து அடிப்படை அயல்நாட்டவராக இருந்தாலும் கூட எப்ப அவர் வந்து அந்த அளவு ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்து தர்ம சாஸ்திரப்படியான விதிகளை சார்ந்த கர்மைகளை வந்து அவர் வந்து செய்ய விரும்புகிறாரோ அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த ஞானேஸ்வர் மிஸ்ரா என்பவர் அவரை வந்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்தார். அவருடைய எச்சிப்படி ஹரித்வாரில பண்டிட் உதய் மிஸ்ரா மற்றும் வந்து சிவபிரசாத் மிஸ்ரா ஆகியோருடைய வழிகாட்டுதல் பேர்ல அவர் வந்து இந்த சம்ஸ்காரங்களை செய்வித்தார். அங்கு வந்து எல்சினுக்காக அந்த தர்ப்பணம் யாகம் ஆகியவை நடந்தது. அதோட அந்த உமாலதோவா அவருடைய தாய் தந்தை அதோடு அவருடைய இரண்டு சகோதரர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் அவர் வந்து எல்லா சிரார்த்த கர்மா விதிகளை வந்து அந்த ஹரித்வாரில் அவர் வந்து செய்தார். அதற்கு பிறகு அந்த சிரார்த்த கர்மாக்களை செய்த பிறகு அந்த உமாலதோவா அவரால் வந்து உணர முடிந்தது. அவர் அதாவது ஒரு பெரிய பாரம் நீங்கியது போல உணர்ந்தார். அவர் பெரிய கடற்தொலையிலிருந்து தான் வந்து விடுபட்டதை போன்ற ஒரு உணர்வு வந்து அவருக்கு ஏற்பட்டதாக அவர் வந்து கூறுகிறார். அவர் வந்து எந்த அளவு அந்த பாரதிய கலாச்சார சிந்தனைகள்னால கவரப்பட்டார் அப்படின்னா, அதன் பிறகு அவர் வந்து வைதிக தர்ம தீட்சை எடுத்துக் கொள்ள போவதாகவும் அந்த உமாலதோவா என்ற ரஷ்ய கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து கூறினார். அதுதான் வந்து அதாவது நம்முடைய ஆன்மீகம் என்பது அனுபவங்களின் சாஸ்திரம், அதாவது நடைமுறை சாஸ்திரம், செயல்பாட்டு சாஸ்திரம், வெறும் தத்துவ வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. அது வந்து பிராக்டிக்கல், யார் அதை செய்கிறார்களோ அவர்களால் வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும். அதை செய்யாம நம்ம அதை பத்தி குறை கூறிண்டே இருப்பதில் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால இது போன்ற விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக இதனுடைய முக்கியத்துவத்தை நம்மால உணர முடிகிறது. அடுத்து ஒரு கேள்வி, அதாவது இதுக்கு இந்த சாலிஸ் ஹாலிவுட் நடிகர் சில்வெஸ்டர் ஸ்டாலன் ஆகட்டும், ரஷ்யா தலைவர் உமாலதோவா ஆகட்டும், எந்த மதத்தினரும் பாரதத்துக்கு வந்து சிரார்த்தம் செய்ய முடியும், அதனுடைய பலனை அவர்களால் அனுபவிக்க முடியும் என்பதை வந்து இதுல இருந்து நம்மால் உணர முடிகிறது. இப்ப இன்னொரு கேள்வி, மற்ற மதங்களில் அயல்நாட்டில் அவர்கள் வந்து தங்களுடைய மூதாதையர்களுக்காக ஏதாவது காரியங்கள் செய்கிறார்களா, அந்த ஒரு வழக்கம் அவர்களிடம் உள்ளதா, அதையும் நம்ம வந்து
தெரிந்துகொள்ளலாம். இப்ப இந்து நம்பிக்கையின்படி பித்ருக்களை திருப்திப்படுத்தும் முகமாக இந்த சிராத கர்மாக்களை செய்கிறோம். அது வந்து முக்கிய காரணம், ஒன்று அந்த பித்ரு கடனிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்காக, இன்னொன்று அந்த மூதாதையர்களுக்கு வந்து நல்ல கதி கிடைத்து அவர்கள் வந்து திருப்தி அடைய வேண்டும், அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்து தர்ம சாஸ்திரத்துல இதெல்லாம் வந்து விதிக்கப்பட்டுள்ளது. ஆனா உங்களுக்கு வந்து மிகவும் இந்த விஷயம் வந்து ஆச்சரியத்தை தரலாம். என்ன அப்படின்னா, அயல் நாடுகளில் வந்து அவர்கள் இது போன்ற ஒரு சாஸ்திர பூர்வ விதிகளை கடைபிடிக்காவிட்டாலும் அவர்களும் கூட அவர்களுடைய வழக்கப்படி பாரம்பரிய முறைப்படி அந்த மூதாதையர்களுக்காக ஏதோ ஒரு காரியங்களை அவர்கள் வந்து செய்து வருகின்றனர் அப்படின்றது நம்மால உணர முடிகிறது. அதுல சில சம்பிரதாயங்கள், சில மதங்கள் அவர்கள் வந்து எப்படி செய்கிறார்கள், அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பார்சி சம்பிரதாயத்தினர். இப்ப அவர்களுடைய வழக்கப்படி என்னன்னா, பதேதி அப்படின்னு வந்து ஒரு பண்டிகையை அவர்கள் வந்து மூதாதையர்களுக்காகவே பிரத்யேகமாக கொண்டாடுகிறார்கள். அதாவது வருடத்துல இறுதி 9 நாட்களும் மூதாதையர்களுக்காகவே அவர்கள் வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கான பிரார்த்தனை அதையெல்லாம் செய்து இறுதி நாளான அந்த 10 நாள் அன்று பதேதி அப்படின்ற அந்த கொண்டாட்டத்தை அவர்கள் வந்து செய்கின்றனர். அதன் பிறகுதான், அந்த பதேதி முடிந்த பிறகுதான் அவர்களுடைய அந்த பார்சி வருட புது வருடம் வந்து ஆரம்பமாகிறது. இப்போ இந்து கலாச்சாரத்துல வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆத்மா என்பது வந்து அமரத்துவம் நிறைந்தது, அதாவது அழிவில்லாதது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே சித்தாந்தத்தை அந்த பார்சி சமுதாயத்தினரும் வந்து ஒப்புக்கொள்கின்றனர். அவர்களும் வந்து ஆத்மா அமரத்துவம் நிறைந்தது அப்படின்றதை அவர்கள் வந்து ஒப்புக்கொள்கின்றனர். அவஸ்தாவில வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய அந்த ஜெண்டவஸ்தா அப்படின்ற அந்த புனித நூல், அதுல வந்து பித்ருக்களை ஃப்ராவஷி அப்படின்னு அந்த பெயர்னால அழைக்கப்படுகிறது. இப்ப அவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மரண காலத்தில் வந்து மூதாதையர் தங்களுடைய வம்சத்தினருக்காக சொர்க்கத்திலில் உள்ள அந்த ஏரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தருகின்றனர் அப்படின்னு வந்து அவர்களுடைய நம்பிக்கை. அதனால தங்களுடைய மூதாதையர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அந்த பதேதி அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, பாவங்களிலிருந்து விடுபடுதல். பாப்பேதி அதனுடைய அந்த திரிபுதான் பதேதி அப்படின்றது அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த பண்டிகை வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து கொண்டாடப்படுகிறது. இப்ப பார்சிகளிடையே வந்து பார்த்தோம்னா கௌதாத் அப்படின்ற வருடம் வந்து கொண்டாடப்படுகிறது. அந்த வருடத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, அந்த வருடத்திற்கு வந்து 360 நாட்கள் அப்படின்னு வைத்துள்ளனர். அந்த மீதி ஏனைய 5 நாட்களை பிரத்யேகமாக முன்னோர்களுக்காக வென்று அதை வைத்து அந்த சமயத்துல அந்த முன்னோர்களுக்கான விஷயங்களை காரியங்களை அவர்கள் வந்து நினைவு கொள்வதற்காக அதை வந்து உபயோகிக்கின்றனர். அடுத்து வந்து இப்ப அந்த பார்சி எப்படி அவர்கள் வந்து மூதாதையர்களை வழிபடுகின்றனர், எப்படி நினைவு கூறுகின்றனர், அவர்களுக்காக என்ன காரியங்களை செய்கின்றனர் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா கத்தோலிக்க பிரிவு. இப்போ வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அந்த லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதோட ஐரோப்பா, இது போன்ற பல தேசங்களை பார்த்தோம்னா நவம்பர் மாதம் அந்த பித்ருக்களை மகிழ்வுத செய்யும் ஒரு காலமாக அவர்கள் வந்து கொண்டாடுகின்றனர். அன்றைய தினம் வந்து பித்ருக்களோட சம்பந்தப்பட்டது, அதாவது 2 நவம்பர் வந்து பித்ருக்களோட சம்பந்தப்பட்டது என்று அவர்கள் வந்து கருதுகின்றனர். அது வந்து ஒரு பண்டிகை ரூபமாக கொண்டாடுகின்றனர். அந்த பண்டிகை வந்து எப்பொழுது ஆரம்பிக்கிறது அப்படின்னா 31 அக்டோபர் மாலை ஆரம்பித்து 2 நவம்பர் இரவு வரை அந்த மூதாதையர்களுக்கான பண்டிகை வந்து தொடர்கிறது. அந்த 31 அக்டோபர் இரவு என்ன செய்கிறார்கள், ஒரு யாத்திரை, அதாவது மூதாதையர்களுக்காக வேண்டி ஹாலோவீன் யாத்திரை அப்படின்னு ஒரு யாத்திரையை அவர்கள் வந்து எடுக்கிறார்கள். இதுல வந்து அந்த ஹாலோ அப்படின்றது வந்து ஹோலி, அதாவது பவித்திரம் என்ற ஒரு வார்த்தையினுடைய இதுதான் திரிவுதான் அந்த ஹாலோ அப்படின்றது. ஆனா நம்முடைய ஆன்மீக கண்ணோட்டப்படி அந்த அவர்களுடைய அந்த ஹாலோவீன் யாத்திரையில எந்த விதமான பவித்திரமோ இல்ல தூய்மையோ இல்லை அப்படின்றதுதான் நம்ம வந்து நம்முடைய கண்ணோட்டம். ஆனா அவர்கள் வந்து அந்த மாதிரி அந்த ஹோலியின் குறிக்கக்கூடிய அந்த ஒரு பெயரை வந்து அந்த ஹாலோவீன் அப்படின்னு அவர்கள் வைத்துள்ளனர். அந்த 2 நவம்பர் வந்து ஆல் செயின்ட்ஸ் டே அப்படின்னு அவர்கள் வந்து கொண்டாடுகின்றனர். அந்த காலத்தை வந்து ஹாலோ மாஸ் அப்படின்னு ஒரு மாஸ், அந்த ஒரு பொது பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையும் வந்து அந்த சமயத்துல நடத்தப்படுகிறது.
இப்ப அந்த ஆல் செயின்ட்ஸ் டே இது வந்து இரண்டு முக்கிய தினங்களை அவர்கள் வந்து கொண்டாடுகின்றனர். ஒன்று ஆல் செயின்ட்ஸ் டே, இன்னொன்று வந்து ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு. இப்ப ஆல் செயின்ட்ஸ் இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆல் செயின்ட்ஸ் டே வந்து அதாவது இறந்து போன மூதாதையர்கள், அது தெரிந்தவர்கள், தெரியாத முன்னோர்கள், ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இத்தகைய முன்னோர்களுக்கு வேண்டி, இத்தகைய முன்னோர்கள் ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் மற்றும் மகான்கள் அவர்களை நினைவு கூர்வதற்காக அந்த ஆல் செயின்ட்ஸ் டே என்பது வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுவே அந்த ஆல் சோல்ஸ் டே என்பது வந்து ஸ்வர்க்கம் வரைக்கும் செல்லாம நரகத்தில் உழலும் கூடிய மற்ற அந்த தெரிந்த தெரியாத முன்னோர்கள் அவர்களுக்காக வேண்டி ஆல் சோல்ஸ் டே அப்படின்றத வந்து அவர்கள் வந்து கொண்டாடுகிறார்கள். இதை கேட்டால் வந்து நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஐரோப்பாவுடைய பெரும்பான்மையான நாடுகளில் வந்து நவம்பர் மாதத்தில் அந்த பித்ருக்களை திருப்திப்படுத்தும் வழக்கம் உள்ளது. ஐரோப்பாவில் வந்து பார்த்தோம்னா அந்த சமயத்தில் பெரும்பான்மையான வீடுகளில் அந்த நவம்பர் மாதத்தில் அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளை வந்து சுத்தம் செய்வது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அவருடைய மூதாதையர்களுடைய ஆத்மாக்கள் அந்த சமயத்தில் வீட்டுக்கு வரும், அவர்களுக்கு வந்து அது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் என்பதற்காக அவர்கள் வந்து அதை செய்வதில்லை. அதோட அந்த பித்ருக்கள் அந்த சமயத்தில் அவர்களுடைய மூதாதையர்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை வந்து ஒரு விழா கொண்டாட்டமாக விருந்தோடு அவர்கள் வந்து அதை கொண்டாடுகிறார்கள். அந்த சமயத்தில் சோல் கேக் அப்படின்ற ஒரு இனிப்பு பண்டம் வந்து செய்யப்படுகிறது. அது எதற்காகனா, அதை உண்ணும் பொழுது அதை உண்பதனால பரலோகத்தில் இருக்கக்கூடிய இறந்த ஆத்மாக்களுக்கு வந்து சுகமும் சாந்தியும் கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதனால ஒவ்வொரு வருடமும் அந்த 2 நவம்பர் வந்து இது போன்ற அந்த பித்ருக்களுக்காக கொண்டாடக்கூடிய வழக்கம் வந்து ஐரோப்பா முழுவதும் வந்து காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பௌத்த மதம். அந்த புத்தர்கள் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக என்ன செய்கிறார்கள் அதையும் தெரிந்து கொள்ளலாம். இதுல வந்து முக்கியமா சீன புத்தர்கள் அதோட அந்த டாவோவாதி அந்த பாரம்பரியப்படி பார்த்தோம்னா, அந்த சீன கேலண்டர்ல 7வது மாதம் வந்து மூதாதையர்களுக்கு உரிய மாதமாக கருதப்படுகிறது. அப்ப அந்த அப்ப வந்து மூதாதையர்களுக்காக விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழா வந்து ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரைக்கும் வந்து அந்த காலத்துல அது வந்து வருகிறது. அந்த சீன கேலண்டர் படி 7வது மாதம் அந்த மாதத்தையே அவர்கள் வந்து கோஸ்ட் மாஸ் அப்படின்னு வந்து குறிப்பிடுகிறார்கள். அதாவது பூதங்களின் இறந்தவர்களின் மாதம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அன்றைய தினத்தில் ஸ்வர்க்கம் மற்றும் நரகத்தில் உள்ள மூதாதையர்களுடைய ஆத்மாக்கள் வந்து பூமிக்கு வருகின்றன அப்படின்றது அவர்களுடைய ஒரு நம்பிக்கை. இக்காலத்தில் மூதாதையர்களுக்கு முக்தி அளிப்பதற்கான ஒரு முயற்சியும் வந்து செய்யப்படுகிறது. அதாவது நம்முடைய அந்த அமாவாசை போது அந்த படையல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல அவர்கள் வந்து பாரம்பரிய உணவு, அது வந்து பெரும்பாலும் சைவ உணவாக அதை வந்து படைக்கின்றனர், அதோட ஊதுபத்தி ஏற்றி வைக்கின்றனர். அப்புறம் அந்த ஜாஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூங்கில் காகிதத்தினால பலவித பொன்னாபரணங்கள் போல, வஸ்திரம் போல அதையெல்லாம் செய்து அதை நெருப்பில் இடுகின்றனர். இந்த காலத்தில் வந்து மூதாதையர்கள் நேரடியாக வந்து அவர்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோட அவர்கள் வந்து அந்த உணவு பந்தியில பல இருக்கைகளை வேண்டுமென்றே காலியாக வைத்திருக்கின்றனர். ஏன்னா அதுல வந்து மூதாதையர்கள் வந்து அமர்ந்து உணவு உண்பார்கள் என்பதற்காக அந்த காலி இருக்கைகளுக்கு முன்னாடியும் அந்த உணவு வந்து பரிமாறப்படுகிறது. இந்த விழாவை பெரும்பாலான அந்த புத்த தேசங்களில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதோட அவங்க இன்னொரு விஷயமும் செய்கிறார்கள், இரவில் வந்து தண்ணீர்ல காகித கப்பல் மற்றும் தீபங்களை ஏற்றி அதாவது அந்த மூதாதைகள் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு வந்து வழி தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த அதை செய்யும் பழக்கமும் உள்ளது. அதனால் இந்த வழக்கங்கள் எல்லாம் பெரும்பான்மையான புத்த தேசங்களில் சில பல வேறுபாடுகளுடன் இது வந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இப்ப அடுத்து ஒரு கேள்வி வந்து, இந்து தர்மம் தவிர மற்ற மத சம்பிரதாயங்களிலும் பித்ருக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அது வந்து நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்த கேள்வி என்னன்னா, சிராத்த சமயத்தில் இப்போ வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவர் வந்து வெளியில சென்று விடுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வெளியில சென்ற அந்த குடும்ப அங்கத்தினர் அவர் தனியாக மீண்டும் ஒரு சிராத்தம் செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி.
அதற்கான பதில் பார்த்தோம்னா சார்ந்த சமயத்தில் வந்து குடும்ப அங்கத்தினர் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த சார்ந்தத்தை செய்வது மிகவும் நல்லது. ஆனா ஏதோ ஒரு முக்கிய காரணமாக அந்த ஒரு குடும்பத்தை குடும்ப அங்கத்தினர் அந்த சார்ந்தத்தில் பங்கேற்க முடியவில்லை, வெளியே சென்று விட்டார் என்றால் அதனால பரவாயில்லை. அவர் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே அவர் வந்து அந்த மூதாதையருக்கான பிரார்த்தனையை வந்து அவர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, தேசத்தினுடைய முக்கிய தலைவர் வந்து எல்லா பத்திரிகளுக்கும் சேர்ந்து அவரே வந்து அந்த சாத காரியத்தை செய்ய கூடாதா, அப்ப ஒரே வழியா அந்த வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா அந்த பித்திருக்களுடைய சாதம் வந்து எதற்காக செய்கிறோம், அந்த மூதாதையர்களிடம் நாம் பட்ட கடனை தீர்ப்பதற்காக நாம் வந்து நம்முடைய மூதாதையர்களுக்கு செய்கிறோம், மற்றவர்களுக்காக செய்வதில்லை. இப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய மூதாதையர்கள்னால நமக்கு வந்து பணம், செல்வம், வீடு, வயல், சொத்து இது போன்ற பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கின்றன. அதை வந்து நம்ம உபயோகித்து மகிழ்கிறோம். அப்ப அவர்களுக்கு வந்து நன்றி செலுத்தும் முகமாக இந்த விஷயங்களை அந்த மூதாதையர்களுக்கு வந்து திருப்தி அடைய வேண்டும், அவர்களுடைய நிறைவேறாத ஆசைகள் வந்து தீர்க்கப்பட வேண்டும், அவர்களுக்கு வந்து மேலே செல்லக்கூடிய கதி கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவரவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரை சேர்ந்த மூதாதையர்களுக்காக அவர்கள் வந்து செய்வதற்கு கடன்பட்டுள்ளனர். அப்படி பார்க்கும்போது ஒரு தேசத்தினுடைய முக்கிய தலைவர் அவர் வந்து அந்த தேசத்தினுடைய அந்த அரசியல் விஷயங்களை வந்து பார்ப்பதற்கான கடமை மட்டுமே அவருக்கு வந்து உள்ளது. அதனால அவரவர் யார் வந்து அவர்களுடைய மூதாதையர்களுக்காக அதை வந்து செய்வதற்கு அந்த வம்சத்தினர் இருக்கின்றனரோ அப்படிப்பட்ட அந்த கடமை வந்து அந்த முக்கிய தலைவருக்கு வந்து ஏற்படுவதில்லை அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் அவரவர்கள் வந்து எல்லோருமே அந்த பித்ரு கடமை கடன்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுனால எல்லோருமே அந்த சாத கடன்களை செய்வது அவசியம் அப்படின்னு கூறப்படுகிறது. இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, பகவான் விஷ்ணுவே வந்து கதி அளிக்கும் தேவதை அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இங்க அதுவும் இல்லாம பகவான் தத்தாத்திரேயரை பத்தி நம்ம அந்த அளவு கேள்விப்பட்டதில்ல. இப்போ பகவான் தத்தாத்திரேயர் தான் வந்து இந்த மூதாதையர்களுக்காக கதி அளிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற அந்த விஷயம் ஏதாவது புராணங்கள்ல இல்ல ஏதாவது தர்ம கிரந்தத்துல வந்துள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்க. இப்ப சாஸ்திரத்துல பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை கதி அளிக்கும் தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பகவான் தத்தாத்திரேயர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரும் அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அந்த மும்மூர்த்தியினுடைய தத்துவமும் ஒருங்கிணைந்த ஸ்வரூபம் தான் பகவான் தத்தாத்திரேயர். அதனால அவருக்குள்ள அந்த விஷ்ணு அம்சமும் அதிக அளவுல இருக்கு. இப்ப மூதாதையர்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதும் அந்த முக்தி அளிக்கக்கூடிய அந்த தேவதை அதிஷ்டான தேவதை யாருன்னா அது வந்து தத்தாத்திரேயர் தான். இது வந்து எதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல தத்தாத்திரேயரை பத்தி இந்த ஸ்லோகம் வந்து வருகிறது. அன்னேர பத்யமபி காங்க்ஷத ஆக துஷ்டே தத்தோ மயாமிதி யத் பகவான் ச தத்தஹ. இதை யார் சொல்றான்னு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே சொல்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறார், அத்ரி மகரிஷி வந்து புத்திரனை வேண்டி தவம் இருந்தார், அந்த தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்து நான் அவருக்கு அந்த வரதானத்தை அளித்தேன். அதாவது அவருடைய அந்த இச்சையை பூர்த்தி செய்வதற்காக நான் என்னையே தத்தம் செய்து விட்டேன் அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து என்னை தத்த அப்படின்னு கூப்பிடுகிறார் அப்படின்றதுதான் அந்த ஒரு செயலுடைய அர்த்தம். இதுல பகவான் விஷ்ணுவே தன்னை வந்து தன்னையே தத்தம் செய்து விட்டதனால அந்த அத்ரி மகரிஷிக்கு புத்திரனாக பிறப்பதற்காக தன்னையே தத்தம் செய்து விட்டார் என்பதனால அந்த அத்ரி மகரிஷி அவரை வந்து தத்தா அப்படின்ற அந்த பெயருடைய அவரை வந்து கூப்பிட்டார். அதனால அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு தான் அந்த தத்தராகவும் பிறந்தவர். ஆனா அவருக்குள்ள அந்த பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூன்று தத்துவங்களுமே நிறைந்துள்ளது அப்படின்றது தெரிய வருகிறது. இப்ப இதுல வந்து முக்கியமா என்னன்னா, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காரியம் வந்து அவர்களுக்காகவே வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போ கணபதி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து வித்யாக்களுக்கு வந்து அதிபதி, வித்யாபதி என்ற பெயரே அவருக்கு உண்டு. இப்ப சரஸ்வதினா எல்லா கலைகளுக்கும் அதி தேவதை சரஸ்வதி. இப்ப லக்ஷ்மினா தனதானியம் போன்ற அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய தேவதை லக்ஷ்மி. அது போன்றே மூதாதையர்களை வந்து கதி தரக்கூடிய அதி அதிஷ்டான தேவதை யாருன்னு பார்த்தோம்னா தத்தாத்திரேயர். அதனால ஒவ்வொரு தெய்வமும் எல்லா தெய்வத்திற்குள்ளும் அந்த ஒரே தெய்வ தத்துவம் இருந்தாலும்
ஒவ்வொரு காரியத்திற்காக அதே பரபிரம்ம நிர்குண நிராகார அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் பல்வேறு ரூபங்கள் எடுத்து பல்வேறு குணங்களை கொண்டு அந்த பல்வேறு காரியங்களை நடத்துகிறது அப்படிங்கிறதுதான் இதுல இதனுடைய தாற்பயம். அதனால இன்றைக்கு வந்து இந்த பித்ருக்கள் பத்தி பல விஷயங்களை நம்ம வந்து அபூர்வமான விஷயங்களை நம்ம வந்து கேட்டு தெரிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களிலும் பகவான் தத்தாத்திரேயருடைய சரணங்களிலும் நம்முடைய நன்றியை தெரிவித்து இன்றைய இந்த தர்ம சத்தகத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.